வணக்கம். சற்று முன் இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 6/2/2022 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய செய்திகள். வரும் 8ஆம் தேதி சட்டமன்ற சிறப்பு கூட்டம். மீண்டும் நீட் மசோதாவை ஆளுநருக்கு அனுப்ப திட்டம். நீட் விலக்கு மசோதா தொடர்பாக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சத்தமே இல்லாமல் மத்திய அரசு வைத்த ஆப்பு. சற்று முன் அண்ணாமலை வெளியிட்ட அறிவிப்பு. தனியார் கல்லூரி மருத்துவ இடங்களில் இனி 50% இடங்களை அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு இணையாக கட்டணத்தில்தான் வசூலிக்க வேண்டும் என்று தற்போது மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள் போராட்டம் எதிரொலி. ஆன்லைன் தேர்வுக்கு அனுமதி. செமஸ்டர் தேர்வுகளை ஆன்லைனில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் அனுமதி. வெளியான சூப்பர் அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை பிப்ரவரி 7ஆம் தேதி நேரடி விசாரணைக்கும் அனுமதி வழங்கி பொறுப்பு தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 5 நாட்கள் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்படுமா? தற்போது கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. பிறந்து சிறிது நேரத்தில் பலியான குழந்தை செவிலியர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உறவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குழந்தை பிறந்து சிறிது நேரத்திலேயே உயிரிழந்து விட்டதால் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைவலி இருந்த ஒருவருக்கு ஸ்கேன் செய்து பார்த்தபோது மருத்துவருக்கும் அந்த நபருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.